ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று இந்த படம் பார்த்தேன், நான் பார்த்தேன்ற விட பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மாரியண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கணம் இருந்துச்சோ அதே கணம்தான் எனக்கு இருந்துச்சு. வெளியில் வந்த உடனே மாரியண்ணே இறுக்கி கட்டி பிடிச்சேன், அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன். அவர் முகத்தவே நினச்சிட்டு நினைக்கிறேன், நான் முத்தம் கொடுத்தேன். நான் இருக்க கட்டி பிடிச்சது எந்த அளவுக்கு கட்டி பிடிச்சி எனக்கு தெரியலை. கண்டிப்பாக என்னோடய கை தடம் அவர் மேலே பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. படம் பிடிச்சது அப்படின்ற விட மிஸ்கின் சொன்ன மாதிரி பாடம் தான். என் வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்காது. கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் அது பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்தை படம் பண்ண முடியும். சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்த மட்டும் அதை படமாக கொண்டு வந்துட முடியாது. எல்லார் வாழ்க்கைக்குள்ளே இது இருக்குது. நான் அதை பார்த்துருக்கேன். எல்லோரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு, அண்ணனுக்கு அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு. இது நாலாவது படம் அவர் பண்ணியிருக்கிறத அந்த படத்துக்கான பெருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது முதல் படமாக பண்ணியிருந்தாருன்னா மாது செல்வராஜன் நம்மளோட வாழை அப்படின்னு போயிருக்கும். எல்லோரும் பார்த்துருப்பாங்க இல்லைன்னு சொல்ல, நல்ல விதமாக எழுதியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி மூணு படங்கள் பண்ணி மாது செல்வராஜனா யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற என்னோடய முதல் பதிவை இதுவரைக்கும் அடித்ததெல்லாம் சும்மாண்ணா, அது போர் கிடையாது, செக்ஸு கிடையாது. இப்போ அடிக்கிற மாதிரி இதுதாண்டா செக்ஸு அப்படின்னு நினச்சி அடிச்சிரு மாதிரி இருக்குது இந்த படம். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேடை, இத்தனை பெரிய இயக்குநர்கள், இன்றைக்கி தலை சிறந்த இயக்குநர்கள், சினிமாவுக்கு முக்கியமான டெக்னீஷியன்ங்க, தயாரிப்பாளர்கள், ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகள் அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா, அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக நம்ம மாது செல்வராஜன் இருக்கான்ற நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன். வாழ்த்துக்கள்ண, உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும், உங்களை குடும்ப உறுப்பினர்கள், உங்களை மண்ணின் மைந்தர்கள், உங்கள் உறவு எல்லாரும் காலங்காலங்காலமாக சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று வான உயிரை கத்துறதுக்கான தகுதியான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேனே. தகுதியான மனிதராக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷண்ணே. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அந்த மாதிரி லைஃப் இருந்திருக்கு. நான் ஸ்கூலில் படிக்க போல, சாரி நீங்கள் டக்குன்னு பதற வேண்டாம். எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் டீச்சர் இல்லை. அந்த டீச்சர் கொண்டு ஒரு டிஃபன் பாக்ஸர், அந்த டீச்சர் டெய்லி வந்து நல்ல சாப்பாடாக கொண்டு வருவாங்க அந்த டீச்சர் அம்மா. அவன் வந்து அந்த எல்லாத்துக்கும் ஒரு முதல் தெரியாத்தனமும் ஒரு உருண்டையை கொடுத்துட்டாங்க. சாப்பிட்றப்ப எல்லா பேரும் கை நீட்டிகிட்டு இருப்பானுங்க, நாங்களும் கை நீட்டிகிட்டே இருப்போம், கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு தேவையானவோ மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கா, டீச்சருக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்துருவாங்க. டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க, பாபார் இந்த நம்ம இதில் சொல்கிற மாதிரி எவன் கிளாஸில் ஃபஸ்ட்டு அவன் தான் டான்ஸ் கிளாஸ் கலந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி, எவன் ஒன்றுலேருந்து அஞ்சுக்கு நல்ல மார்க் எடுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் உருண்டு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு உருண்டைக்கு ரொம்ப தூரமாகிடுச்சு, சாப்பாடு ரொம்ப தூரமாகிடுச்சு. அப்புறம் டிஃபன் பாக்ஸ் திருட ஆரம்பிச்சிட்டோம் சேர்ந்து. இதுக்கப்புறம் அந்த அம்மா டீச்சர் அந்த டீச்சர் அம்மா டிஃபன் பாக்ஸை கொண்டு வரதே விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு நல்ல பதிவான வேலைகள் தான் நாங்களாம் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன், என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பள்ளிக்கூடத்தை தவிர எங்கே வேண்டாலும் போமா, நான் போகிறேன். என்னை தயவுசெய்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நான் அனுப்பிடாதுன்னு நான் இடம் பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி அதை அவ்வளோ அழகாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சூப்பராக சொல்லி ரசிக்க வச்சு சிந்திக்க வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள தள்ளினீங்க பாருங்கள். நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ இவ்வளோ இன்னலில் இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்றைக்கி வந்து நின்று காண்றப்ப கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதுனே, உண்மைக்கேனே அத்தனை கைகள் இருந்து அவ்வளோ கும்பிடணும்னே. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணே. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சொல்லி சந்தோஷ் சிவன், சந்தோஷ் நாராயணனே வாழ்த்துக்கண்ணே. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்கண்ணே, நிறைய இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்கண்ணே. அதே மாதிரி தேன் ஈஸ்வரண்ணே, நான் வெண்ணிலா கபடிக்குள்ளே பண்ணுறப்ப முதல் கேமராமேன் நான் அவர் சினிமாவில் நான் அவரை பார்த்தது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுண்ணே. சொல்லிக்கிட்டே போகிறேன், அவ்வளோ சாட்டுனேன், அவ்வளோ சாட்டுக்கு இந்த படத்தை ஆரம்பித்த எண்டு வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே போயிருவினேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களும் நான் சொல்ல முடியும், கௌதம் வாஸ்தவன் சார் மாதிரி படங்கள் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து அந்த ஒரு செயல் வேறு. ஆமாம், அதுக்கு எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குன்னு. ஆனால் இதில் அப்படியே கவிதையாக இருந்துச்சு.
அப்படி இருந்துச்சு நிறையா சித்தாள். அந்த பையன் ஓடியாந்து ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருந்து கட்டில் கீழே எழுப்பி விட்டு வேகமாக ஓடியாந்து போகிற வழியில் அந்த டம்முன்னு பாலத்தை கீழே குதித்து அந்த தண்ணியை அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி குடிச்சிட்டு போய் பாருங்க. இதை விட ஒரு பதிவு எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன். அது மாரியன்னு உங்களை சேர்ந்ததேன் தேனீஸ்வரன் நான் படம் பிடிச்ச விதம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிகளாக தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான ஒரு நடிகரை கொடுத்துட்டார் அண்ணே. அந்த செல்ல குட்டிகளுக்கு, கட்டி பெத்தார்களுக்கு, தங்க பெத்தார்களுக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நன்றி, நன்றி. நானும் குட்டிகாளி பார்த்துட்டு அவரும் வாழையை பார்த்தேன், ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம். அண்ணன் வந்து வாழை பார்த்துட்டு போனார், அதுக்கப்புறம் நான் குட்டிகாளி உட்காந்து பார்த்தேன். அதே ஸ்க்ரீனில், அதே தேட்டரில், அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு வாழை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பிடிட்டு குட்டிகாளி பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. குட்டிகாளியை மறந்துட்டு அவரை இன்னி கட்டி பிடிச்சதும், நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன், முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தார். அது எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழையை வந்து கூப்பிட்டோடனே அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகுது ரெண்டு படமுமே. அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு, என்னை பேசி கொடுத்துருக்காரு. வினோத் அவன் வந்து எங்கே சுற்றிகிட்டு இருக்கான்னு தெரில, வரல. ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு படம் ஒன்றா டேட்டு போடும்போதே ரெண்டு அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் தான் நாங்கள். அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் போது வாழை ரிலீஸ் ஆகுது, போட்டுக்கள் ரிலீஸ் ஆகுது, ரெண்டு பேரும் ரெண்டு படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டும் ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராகும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் வாழையும் கொட்டுக்காளியும் வருது. நிச்சயமாக வாழையும் எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காளியும் எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொட்டுக்காளியும் எழுத கைகள் எல்லாம் வாழையும் எழுதுனா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே சாதாரண மண்ணிலிருந்து புடுங்கி எடுத்துகிட்டு வந்த கதைகள், ரொம்ப ரொம்ப அடிப்பட்டு மண்ணிலிருந்து. வினோத்துங்கிறவன் இன்னும் வினோத் ராஜ் அப்படிங்கிறவன் இன்னும் என்னை மாதிரியே அவன் இன்னும் பிடிங்கி எடுத்துகிட்டு இன்னும் சொல்லப்படாத கதைகள் நிறைய வச்சுருக்கான். வினோத் அங்கேருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு தான் கொட்டுக்காளியை கொண்டு வந்திருக்கான். யோசிச்சு பார்க்கும்போது இது கோயின்சிடென்ட் மாதிரி தான் நடக்குது. ஆனால் ரெண்டு பேருமே நிச்சயமாக சொல்கிறாள் அவ்வளோ அண்ணனோட நடிப்பு. நெல்சன் சொன்னால் அப்போ நெல்சன் கொட்டுக்காலியும் பார்த்துட்டாப்புல, இப்போ வாழையை பற்றி நெல்சன் இப்படி பேசினார்ல, கொட்டுக்காலையை பற்றி நெல்சன் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நெல்சன் சொன்னாப்புல என்கிட்ட, தலைவா படம் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காலின்னு கேட்டாப்புல, நான் வந்து இல்லை என்னமோ தான் பார்க்கணும் அப்படின்னேன். இந்த ஆட்டோ க்ளோவ் சீன் நடிச்சிருக்காப்புல சூரி அப்படின்னாப்புல, நான் என்ன ஆச்சு அப்படின்னா நலுக்கு நலுக்குன்னு மிதிக்கிறாப்புல. அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன், இது வந்து ஆர்டிஸ்டாக இருக்காதோ ஆட்டோ க்ளோ உட்காந்துக்கிற ஃபுல்லாக அப்படின்னு. அதே மாதிரி இப்போ டைரக்டர் வினோத்தில் கூப்பிட்டு கேட்டேன், இதெல்லாம் ஆர்டிஸ்டான்னு கேட்டால், இல்லை அது எங்கள் ஊர் சொந்தக்காரங்க அப்படின்னாரு. சொந்தக்காரங்களை கூட்டி கூட்டி வந்து மிதிக்கிறது தான் வேலையாகும் ரெண்டு பேத்துக்கும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா வாழையிலையும் அதே தான், எல்லா கஷ்டத்தையும் எங்கள் சொந்தக்காரங்க தான் அனுபவிச்சாங்க. அது ஏன்னு அவருக்கு தெரியும், அவ்வளோ மிதி மிதிக்க முடியாது அடுத்தவங்களை. இதுனால் நம்ம சொந்தக்காரங்களாம் நல்லா மிதிச்சிடலாம்னு சொல்லிட்டு அண்ணன் மிதிக்கலே தெரியும். ரொம்ப அற்புதமான நடிப்பான நடிப்பு. நான் கொட்டுக்காளி பார்த்து யார்டிமே பேசுகிறேன். நான் கொட்டுக்காளி நேரத்தை முடியும் போது 3 மணி நான் படம் பார்க்கும்போது நான் ஸ்டேஜில் பேசிக்கலாம்னு விட்டேன். ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பாத படம் அந்த படம் இருக்கும். நிச்சயமாக அந்த ரெண்டு படமும் ஒன்றாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக அந்த ரெண்டு படமுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படங்களாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ணே அப்புறம் ரஞ்சித் அண்ணே, உங்களுக்கும் தங்களான் டீம் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்ண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. காரில் உட்காந்து போகிறப்ப 1000 போஸ்ட்டுகள் பார்த்தாலும் இந்த மாதிரி போஸ்ட்டை பார்க்குறப்ப நாங்களும் உலக சினிமாக்கிட்ட இருப்போம்டா, எங்களாலையும் படம் பண்ண முடியும்டா அப்படின்ற உங்கள் போஸ்ட்டு காட்டிக்கிட்டே இருக்கேண்ணே. உங்களுக்கும் விக்ரம் அண்ணனுக்கும் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ங்கண்ணே, நன்றிங்கண்ணே. தேங்க்யூ சார், ரெண்டு பேருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள்.